மேரேஜ் அப்படின்னாலே எல்லாருக்கும் எப்போவுமே வந்து ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும். அது வந்து நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஸ்டார்ஸ் வந்து கப்புள்ஸாக வந்து மாறுறாங்க அப்படின்னா அது சினிமா ரிலேட்டடில் அப்படி பார்க்குறப்போ பயங்கரமாக வந்து சூப்பராக இருக்கும். அப்படி வந்து இன்றைக்கி வந்து கப்புள்ஸ் ஆனவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஸோ வந்து அர்ஜுன் அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யா அண்ட் வந்து தம்பிராமியா இவங்களோட பையன் உமாபதி, ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணியிருந்தாங்க, கூடிய சீக்கிரம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாக்களில் பயங்கரமாக ஒரு தகவல் வந்து வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. பரவாயில்லையப்பா இது நடந்தால் இன்னும் சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் வந்து ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் திரைத்துறையில் இருக்க நிறைய பேர் வந்து அங்கே வந்து போயிருந்திருக்காங்க. ஸோ சமுத்திரகனி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சில முக்கியமான ஆர்டிஸ்ட் கே எஸ் ரவிக்குமார் இவங்க எல்லாருமே வந்துட்டு போயிருந்திருக்காங்க. ஏன்னா தம்பிராமையா இவர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் அவர்கள், அர்ஜுன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே அவர் வந்துட்டு நம்ம இந்திய நாட்டை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஃபீல் லைக் படங்கள் வந்து நம்ம எப்போவுமே பார்த்து பார்த்து அர்ஜுனை கொண்டாடுனது உண்டு. அதுவும் ஒரு சில ஏழுமலையெல்லாம் ஒரு ஃபைட்லாம் பார்க்குறப்ப நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி நாடி நரம்பலாம் துடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங்லாம் வந்துட்டு பண்ணியிருப்பாப்புல. ஸோ அந்தளவு வந்து அர்ஜுன் சாரை வந்து எல்லாருக்குமே பிடிக்காத ஆர்டிஸ்ட்டே வந்துட்டு கிடையாது, அதேமாதிரி பிடிக்காத மக்களும் வந்து கிடையாது. ஏன்னா அந்தளவு வந்து அர்ஜுன் சார் வந்துட்டு பிடிக்கும். ஸோ அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணன்றப்போ ஒரு ஸ்பெஷலாக இன்னும் வந்து ஒரு பார்வை வந்து பார்க்கு. அதே நேரத்தில் விஷாலோட வந்து ஐஸ்வர்யா வந்து ஒரு படமும் வந்துட்டு பண்ணாங்க, அந்த என்ன ஒரு அழகியடா அந்த பாட்டெலாம் வந்து கேட்குறப்போ பயங்கரமாக வந்துட்டு வைபாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் உமாபதி அவரும் வந்து அதானப்பட்டது மகாஜனங்களே அப்படின்ற படங்கள்லாம் வந்துட்டு பண்ணாப்புல. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக மாறிச்சு. இப்போ இவங்க வந்து லவ் அண்ட் மேரேஜுக்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட சார்பாகவும் வந்து விசேஷம் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லவ் ஸ்டோரி அண்ட் மேரேஜ் ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். NCS தமிழ் BGM.